إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلنا لكل نبي عدوا من المجرمين وكفى بربك هاديا ونصيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا ربي زدني علما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாவினுடைய ஆசிரியைகளே, மாணவிகளே, அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகளை, போதனைகளை, கொள்கை கோட்பாடுகளை, தத்துவங்களை புரிந்து முழுக்க முழுக்க அவற்றின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பொதுவாகவே மார்க்க சபைகள், தீனுடைய மஜ்லிஸுகள், இந்த சபைகளில் யார் கலந்து கொள்கிறார்களோ அதில் ஒவ்வொருவருடைய பெயராக வானவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதன் பிறகு வானவர்களிடத்தில் ஒவ்வொரு மனிதரை பற்றியும் அல்லாஹ் விசாரிக்கின்றான், பெயரை சொல்லி அல்லாஹ் கேட்கின்றான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு காரியம், ஒரு செயல். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் சபைகளில் அந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரை பற்றியும் பெயரை சொல்வார்கள்,
தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, வட்ட செயலாளர் அவர்களே, அதாவது மாவட்ட பொருளாளர் அவர்களே, ஒவ்வொருடைய பெயராக சொல்வார்கள். அதில் யாருடைய பெயராவது விடுபட்டு விட்டால் அவர் கோச்சிக்குவார், அடுத்த தடவை அவர் சண்டை கொடுக்க மாட்டார், அதாவது மீட்டிங்கு காசு கொடுக்க மாட்டார். போன தடவை மீட்டிங்கில் என் பேர் சொல்லலை. காரணம், மனிதன் இதை எதிர்பார்க்கிறான், நம்ம பேர் சொல்லணும், நம்ம பேர் வந்து கவனத்துக்கு வரணும். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜும்மாவிற்கு வரக்கூடிய மக்கள் ஒவ்வொரு மனிதருடைய பெயர்களாக அல்லாஹ் சொல்லி விசாரிக்கின்றான், கேட்கின்றான், என் அடியார்கள் வந்தார்களா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆனால் என்ன, தாமதமாக வரக்கூடாது. இமாம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னால் வந்துடணும், அதுதான் ஜும்மாவுடைய டைம், முன்கூட்டியே வந்துடணும். ஆகையினால் அந்த சிறப்பை பெற விரும்பக்கூடியவர்கள் முன்கூட்டியே முன்னரே ஜும்மாவுக்கு வருவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். ஆனால் உலகத்தில் மற்ற எல்லா காரியங்களிலும் முன் ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நாம் மார்க்க விஷயத்தில் அலட்சியமாகி விடுகிறோம். 8 மணிக்கு பஸ்ன்னு சொன்னால் 8 மணிக்கு போகிறதில்லை, 7 மணிக்கு போய் உட்காந்துருக்கோம். 7 மணிக்கு ட்ரெயின் சொன்னால் 6 மணிக்கு போய் உட்காந்துருக்கிறோம். அதிலும் வலிமாக இருந்து 11 மணிக்குன்னு சொன்னால் 10 மணிக்கு போயிடும் முன்கூட்டியே. ஆனால் மார்க்கம் என்று வரும்போது தாமதமாக்கி விடுகிறோம். இதா நூதி அலி சலாத்தி மீ யௌமில் ஜுமாத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, விரைந்து செல்லுங்கள் இந்த அல்லாவின் கட்டளை. ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, விரைந்து வாருங்கள், விரைந்து செல்லுங்கள், இஸ்ரா. அதனால மார்க்க சபைகள் எங்கெல்லாம் மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறதோ, தீனை பற்றி பேசப்படுகிறதோ, அந்த சபைகளுக்கு முன்கூட்டியே செல்வதில் மிக சிறப்புகள் இருக்கின்றன, அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். இப்படி ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த வார ஜுமாவில் அழைப்பு பணி, அதனுடைய அவசியம், மார்க்க பிரச்சாரத்தின் அவசியம், முஸ்லீம்கள் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மார்க்க பிரச்சாரம், தாவா பணி, தப்லீக், அழைப்பு பணி, இது முஸ்லீம்கள் மீது உள்ள ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. முஸ்லீம்கள் கண்டிப்பாக இதை செய்தே ஆக வேண்டும். காரணம், சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, சொர்க்கத்தின் வாழ்க்கை இருக்கிறது என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் வேறு யாருக்குமே தெரியாது. ஒரு சிறந்த வாழ்க்கை, மனிதன் எல்லாவற்றிலும் சிறந்ததை எதிர்பார்க்கிறான். சிறந்த உடை, சிறந்த உணவு, சிறந்த தண்ணீர், சிறந்த வீடு, சிறந்த ஆரோக்கியம், சிறந்த வாகனம், சிறந்த படுக்கை, பிறகு சிறந்த வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ்க்கை, இப்படி வேண்டும் மனிதன் ஆசைப்படுகிறான், மனிதன் எதிர்பார்க்கிறான். இப்படி ஒரு லைஃப் இருக்கிறதா? இருக்கிறது. இதை யாருக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான்? முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். நீங்கள் உலக மக்களுக்கு போய் சொல்லுங்கள், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு இப்படி ஒரு லைஃப் இருக்கிறது, நிரந்தர நரகம் அல்லது நிரந்தர சொர்க்கம், நிரந்தர இன்பம் அல்லது நிரந்தர துன்பம். உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் மார்க்க பிரச்சாரம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் وتؤمنون بالله كنتم خير امه நீங்கள் சிறந்த சமுதாயம். ஒன்னு இருக்குது, முழு உம்மத்,
ஒரு தனி ஒரு சாரார் உம்மத், ஹைர உம்மத்தின் முழு சமுதாயத்தில் குறிப்பிட்ட ஒரு சாரார் இந்த பணிக்காக சமுதாயத்தில் தயாராக இருக்க வேண்டும். பயணத்தில் போகக்கூடியவர்கள் ட்ரெயின்ல பஸ்ல போறாங்க, எல்லோரும் தூங்கிவிட்டாலும் சில பேர் விழித்திருக்க வேண்டும். ஸ்டேஷன் போயிடும், இல்லனா பொருட்கள் திருடு போயிடும். எல்லோரும் தூங்கிவிட்டார்கள், நானும் தூங்கிவிடுகிறேன் என்றால் எல்லோருக்கும் ஆபத்து. சொசைட்டியில் சிலர் விழித்திருக்க வேண்டும், ஒட்டுமொத்த சமுதாயம் தூங்கினாலும் இவர்கள் விழித்திருக்க வேண்டும். சொசைட்டியில் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சிலர் கம்பல்சரி கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டும். இவர்கள் தூங்கக்கூடாது, விழித்திருக்க வேண்டும். பயணத்தில் எல்லாம் தூங்கிட்டாங்க, எனக்கு என்ன வந்தது, நானும் தூங்கிறது, தூங்குங்க, எல்லோருக்கும் ஆபத்து. சமுதாயத்தில் இப்படி இருப்பார்கள், தூங்கிவிடுவார்கள். ஒரு சிலர் அவர்கள் தங்களது தூக்கத்தை தியாகம் செய்து தூங்கக்கூடியவர்களை எழுப்புவதற்காக இவர்கள் விழித்திருக்க வேண்டும். வல்தக்கும் மின்கும் கம்பல்சரி, உங்களில் ஒரு சமுதாயத்தார் முழு உம்மத்திற்கு, அந்த முழு உம்மத்தில் ஒரு சாரார் உம்மத். உம்மத்துங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் வரும், ஒன்று இருக்கு முழு சொசைட்டி சமுதாயம். இங்க முழு சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லல, அந்த முழு சமுதாயத்தில் ஒரு சாரார். வல்தக்கும் மின்கும், உங்களில் ஒரு சாரார் கம்பல்சரி கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டும். மற்றவர்களைப் போல் அவர்கள் உலக காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது, உலகத்திற்கு பின்னால் ஓடக்கூடாது. மற்றவர்களைப் போல் ஆடம்பர பந்தாக்களில் ஈடுபட்டு விடக்கூடாது, தூங்கிவிடக்கூடாது. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். என்ன செய்யணும் இவங்க? தஅமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், மனிதர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிரந்தர வாழ்க்கை, நிரந்தர இன்பம் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த வாழ்க்கை சொல்லி காட்டுறோம். நீங்கள் மற்ற மனிதர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள், அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறான். நீங்கள் அரசியல்வாதிகளை எப்படி செலக்ட் பண்ணுகிறீர்களோ, நாம் அரசியல்வாதிகளை எப்படி செலக்ட் பண்றோம்? அவன் வந்து சொல்றான் வாக்குறுதிகள், என்னை எம்எல்ஏ வாக்குங்க, என்னை எம்பி ஆக்குங்க, ஆலந்தூர் தொகுதியை பாருங்க, இந்த பக்கம் பாலாறு ஓடும், அந்த பக்கம் தேனாறு ஓடும், அப்படியே ஆலந்தூர் ஆதம்பாக்கம் வேலைச்சேரி அப்படி ஏறி அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சொர்க்கம் ஆக்கி விடுகிறேன். நம்பி மக்கள் என்ன செய்யறாங்க? ஓட்டு போடுறாங்க. அதுக்கு பிறகு அவன் சூடாக திருநெல்வேலி அல்வாவை கிண்டி, நம்ம அமைச்சர்கள் அப்படி யாரும் கிடையாது, நம்ம தொகுதியில் அப்படி யாரும் கிடையாது, இருக்கிறாங்க அப்படி. ஆனால் பெரும்பாலும் அதிகமாக என்னன்னா, அஞ்சு வருஷம் தொகுதி பக்கம் வராவிட்டாலும் கூட அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்குது அரசியல்வாதிகளுக்கு. அந்த குறிப்பிட்ட சில பாஸ்வேர்ட் இருக்கு, அது அது போட்டால் என்ன ஆகும், இந்த மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மக்களுடைய வீக் பாயிண்ட்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு தடவை ஜெயிச்சா திரும்ப திரும்ப ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், முஸ்லிம்களே உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடாது, மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய நலனுக்காக. உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், செலக்டட், உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கிறான். எதுக்காக? நல்ல பிரியாணி சாப்பிடுறீங்க, நல்ல அல்வா கிண்டி சாப்பிடுறீங்க, வகை வகையாக உடுத்துகிறீர்கள், வகை வகையாக சாப்பிடுகிறீர்கள், வகை வகையாக டிசைன் டிசைனாக வீடுகளை கட்டுகிறீர்கள். எதற்காக உங்களை எல்லாம் தேர்வு எடுத்தான்?
லின்னாஸ் அல்லாமு லில் மன்ஃபாதி, மனிதர்களின் பலனுக்காக, உங்களால் மனித சமுதாயத்திற்கு நன்மை ஏற்பட வேண்டும். உக்ரிஜத் லின்னாஸ், அது என்ன நன்மை? தாமுருனா பில் மாரூஃப் வ தன்ஹவுனா அனில் முன்கர், மனிதர்களுக்கு சொல்கிறீர்கள் சிறந்த வாழ்க்கை, ஜன்னத் சொர்க்கம், நீங்கள் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய சொர்க்கம் மனிதர்களுக்கு சொல்கிறீர்கள். வதுமினூனா பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் இந்த விஷயத்தில். ஏன்? எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, நான் எப்படி சொல்றது, நான் பெரிய ஆலிம்சா இல்லை, நான் பெரிய அஜர்த் இல்லை, நான் பெரிய முபல்லிர் இல்லை, நான் பெரிய அல்லாமா கிடையாது. பொருளாதாரத்தை வசதி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடாது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, தவக்குல் அலல்லாஹ். சஹாபாக்களிடத்தில் என்ன இருந்தது? அவர்கள் மார்க்கத்தை கொண்டு உலகம் முழுவதற்கும் சென்றார்கள். அவங்கள்ட்ட என்ன டெக்னாலஜி இருந்தது, என்ன தொழில்நுட்பம் இருந்தது? உலகத்தின் கடைசி மூலை வரை இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். காரணம் என்ன? துஃமினூன பில்லாஹ், இந்த பணி, அம்ரு பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர், இது முஸ்லிம்களுடைய பணி. இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், ஒன்றுக்கு இஸ்லாத்தை சொல்றது, இன்னொன்றுக்கு இஸ்லாத்திற்குள் வந்துவிடுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த உலகத்திலும் நிம்மதியாக இருப்பீர்கள், மரணத்திற்கு பிறகு நிம்மதியான வாழ்க்கை. அஸ்லிம் தஸ்லம். காரணம் என்ன? ஒருத்தர் கல்யாணத்தை பத்தி சொல்ல வர்றாரு, நான் கல்யாணம் வந்து மகனுக்கு கல்யாணம் அந்த மண்டபத்தில் வச்சிருக்கிறேன், சமையலுக்கு வந்து அவரும் சொல்லியிருக்கிறேன், அப்புறம் கேட்டரிங்கு இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல. இப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு போவோமா? போவோமா? எல்லா டீட்டெயிலும் சொல்கிறார், பத்திரிக்கை நான் அங்கே அடித்தேன், அந்த மண்டபத்தை புக் பண்ணியிருக்கிறேன், சமையல்காரர் அவர், கேட்டரிங் இதெல்லாம் அவர், இதெல்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை எல்லாம் செய்யலை. நீங்க கண்டிப்பா வந்து தான் ஆகணும், கூப்பிடாத கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அதே போல இஸ்லாத்தை பத்தி சொல்றோம், இஸ்லாத்தில் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இது ஒரு பக்கம். ஆனால் இஸ்லாத்திற்குள் வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம், அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக இருங்கள். இது இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மெத்தட், இது வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? ஒன்றுக்கு அது சொல்றது, அது ஒரு வழிமுறை. இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்வது, உயர்வுகளை சொல்வது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அஸ்லிம் தஸ்லம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது பாதை, அதுஹு இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி நான் மக்களை அழைக்கின்றேன், படைத்த இறைவனான அல்லாஹுவை நோக்கி வாருங்கள், அதுஹு இலல்லாஹ், அலா பசீரத்தின், தெளிவான சான்றுகளின் அடிப்படையில், மூடத்தனம், மௌட்டிகம், முட்டாள்தனம், இதை வைத்து நான் பிரச்சாரம் செய்யவில்லை, அலா பசீரத்தின், தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும், ஒன்றுக்கும் மேற்பட்ட இறைவன்கள் இருப்பது சாத்தியமில்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட இறைவன்கள் கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் இந்த பிரபஞ்சம் சிதறி சின்ன பின்னமாக இருக்கும். அலா பசீரத்தின், தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில், தெளிவான சான்றுகளின் அடிப்படையில், அலா பசீரத்தின், மார்க்க பிரச்சாரம் என்பது, இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது மற்ற மதத்தவர்கள் செய்வதைப் போல் முட்டாள்தனமான மௌட்டிகமான பிரச்சாரம் அல்ல. அந்த மதத்திலிருந்து ரத்தம் கொட்டியது, வானத்தில் அப்படி அந்த உருவம் தெரிந்தது, பலாப்பழத்தில் இந்த உருவம் தெரிந்தது, தக்காளியில் அதி எழுதியிருந்தது,
மீன்ல அதி எழுதி இருக்குது, மான்ல இடி எழுதி இருக்குது. தெளிவான சான்றுகளின் அடிப்படையில், தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் ஒரு மனிதன் விளங்குவானேயானால் அவன் இஸ்லாத்தை ஏற்காமல் நிச்சயம் பின்வாங்க மாட்டான். அலா பசீரத்தின் குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இது என் பாதை, என் வழி. ஒரு மனிதனுக்கு வழி தெரிந்த பிறகு அதுல போயிட்டே இருப்பான் மனுஷன். வழி தெரிந்த பிறகு அதுல போயிட்டே இருக்கணும், போய் சேர வேண்டிய இடம் இருக்கு, உட்காரக்கூடாது, போயிட்டே இருக்கணும். மார்க்க பிரச்சாரம் என்பது ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் செய்யறதில்லை. பாருங்க, ஒன்னு இருக்கு பழக்கம், ஒரு மனுஷனுடைய பழக்கம், டீ குடிக்கிறது, பேப்பர் பார்க்கறது, ஒரு மனிதனுடைய ஹேபிட், பழக்கம். ஆனா ஜாப், ஆபீஸுக்கு போறது, இது பழக்கம் இல்லை, இது பொறுப்பு. பழக்கம் என்பது வேற, பொறுப்பு என்பது வேற. ஒரு மனிதனுடைய வழக்கம் என்ன? வாக்கிங் போறது, வாக்கிங் போற ஒரு மனுஷனுடைய பழக்கம் அது. ஆனால் ஆபீஸுக்கு போறது, ஜாபுக்கு போறது, ஆபீஸுக்கு லேட் ஆயிருச்சு, பதவி ஆயிருச்சு, ஓடுறோம், பாஸ் செக் பண்ணுவாரு கரெக்டா டியூட்டி அந்த நேரத்துக்கு வரணும். உணவை விட்டு விட்டு, வேறு தூக்கத்தை விட்டு விட்டு ஆபீஸை நோக்கி ஓடுகிறார்கள். பாஸ் என்ன அல்லவா, பாஸ் என்ன நரகத்தில் போட்டுவாரு, ஏன் அவ்வளவு பயம்? ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பாஸை பற்றி அவ்வளவு பயப்படுகிறீர்கள், பயப்படுகிறோம். அல்லாவை பற்றிய பயம் இல்லை. பாஸ் சீட்டை கிழிச்சிருவாரு, வேலையை விட்டு தூக்கிடுவாரு, வேலை வேலை போயிட்டு சொன்னா பிள்ளைங்க பட்டிக்கிடுவாங்க, சோத்துக்கு என்ன பண்றது, சாப்பாடுக்கு என்ன பண்றது, எவ்வளவு பயம் பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தின் முதலாளிக்கு இவ்வளவு பயம். சாப்பிட்டுட்டே இருக்கிறான், பாஸ் கால் வந்துருச்சு, உடனே சாப்பாடு, உடனே கை கட்டு ஓடுறான். என்னாச்சு? பாஸ் கூப்பிடுறாரு, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாரு, வேலை போயிரும், சீட்டை கிழிச்சிருவாரு, ஜாப் போயிரும், வீட்டு வாடகை எப்படி கொடுக்கறது, பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் எப்படி? மனிதர்கள் விஷயத்தில், பொருளாதார அலுவலர்கள் விஷயத்தில் இவ்வளவு அஞ்சக்கூடிய மோமின்கள் முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களா? அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா, பயப்படுகிறோமா? இந்த பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்னும் நான் ஓபனா சொல்லுவேன், இந்த பிரதமர் மோடிக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு கூட நாம் அல்லாஹ்வை அஞ்சுவதில்லை. இதுதான் உண்மை. ஒரு அரசாங்க அதிகாரிகள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு நாம் எவ்வளவு பயப்படுகிறோமோ, நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு நாம் அஞ்சுவதில்லை. இது ஒரு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபஸ்தா பிமா தூமர், நபியே உங்களுக்கு சொன்னதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். இது உங்களுடைய பணி, உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எத்தனை பேர் இருக்கின்றார்கள் நம்முடைய மார்க்கத்தை பற்றி நம்ம வீட்டில் நம்ம சொல்றதில்லை, நமது வீடுகளில் சொல்வதில்லை, மனைவியிடத்தில் சொல்றதில்லை மார்க்கத்தை பற்றி, படிக்கக்கூடிய பெண்கள் ஆலிமாக்கள் கணவரிடத்தில் சொல்றதில்லை, வீட்டில் சொல்றதில்லை, டிஸ்கஷன் நடக்கிறதுல மார்க்கத்தை பற்றி. இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தை பற்றி சொல்றது கேவலமாக இருக்கிறது முஸ்லீம் வீடுகள்ல. எல்லாம் சொல்லி காட்டுறான், என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இதைத்தான் செய்வார்கள், செய்கிறார்கள். இதுல என்ன தெரியுது? இத்திபா ஒரு ரசூல், ரசூலை பின்பற்றுதல். ரசூலை பின்பற்றுதல் வெறும் தக்பீர் கட்டுறதுல, ஆமீன் சொல்றதுல, தொழுகையில ஜுப்பா போடுறதுல மட்டும் இல்ல, மிஸ்வாக் செய்யறதுல மட்டும் இல்ல, இத்திபா உல் ஹக், நபியை பின்பற்றுவது என்பது நபி செய்த மிஷன். நபியின் நோக்கம் என்னவாக இருந்தது? எதற்காக நபி கல்லடி வாங்கினார்கள்? எதற்காக நபி நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள்? நபி மிரட்டப்பட்ட நேரத்தில் நான் விடவே மாட்டேன் என்று நின்றார்களே, அது என்ன காரியம்? நபியின் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருந்தது? எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள்? எல்லோரும் சேர்ந்து மிரட்டும் போதும் கூட நான் எனது பணியை விடமாட்டேன் என்று சொன்னார்களே, அது என்ன பணி? தெரியணும். இத்திபா அத்தாவத்து இலல்லாஹ், மனிதர்களை அல்லாஹ்வை நோக்கி அழைப்பது, இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது. வல்லாஹு யதுஹு இலா தாரிஸ் ஸலாம்,
தாருசலாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சொர்க்கம், சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் அழைக்கின்றான். அல்லாஹ் அனுப்பிய தூதர், யா யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரன் வ தாயன் இலல்லாஹ். எத்தனை பட்டங்கள் அல்லாஹ் நபி கொடுக்கிறான் பாருங்க. தாயன் இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிறீர்கள். தாயன் இலல்லாஹ். அதனால பட்டங்கள் பதவிகள் இது ஒரு பக்கம், சில பேர் அந்த பட்டங்களை வாங்கி வாங்கி கூச்சிட்டே இருக்கிறாங்க. நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய படிச்சுக்கிட்டேன். பட்டங்களால ஒன்றும் ஆக போறதில்ல. ஃபீல்டு, மார்க்க பிரச்சாரம், மார்க்க பணி, மார்க்கத்தை சொல்லுங்கள், இஸ்லாத்தை சொல்லுங்கள். உலகத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிம்மதிக்காக. அவங்களுக்கு தெரியல நிம்மதியான வாழ்க்கை என்பது. ஒரு காலம் இருந்துச்சு சயின்ஸ், 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 விஞ்ஞானம். விஞ்ஞானம் வந்தது, விஞ்ஞானம் வந்த பிறகு மனிதர்கள் எதிர்பார்த்த நிம்மதி கிடைத்ததா? எல்லாமே இருக்குது, மெட்டீரியல், மெட்டீரியல் லைஃப் வேற, மென்டல் பீஸ்ங்கிறது வேற. இன்னும் பாருங்க, யோகா இன்னும் போறோம், யோகா போறோம், அப்புறம் வேற காரணம் என்ன? மென்டல் பீஸ் இல்லை, மன அமைதி இல்லை. எல்லாம் டெவலப் ஆகி எல்லாம் கிடைத்து விட்டால் மன நிம்மதி கிடைத்து விடும். எல்லாமே கிடைச்சிருச்சு, மன நிம்மதி கிடைத்ததா? இல்லையே. அதற்கு ஒரே வழி இருக்கிறது, மனிதர்களே, படைத்த இறைவனோடு சேர்ந்து கொள்ளுங்கள், படைத்த இறைவனின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லதீன ஆமனு வதத்மயின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா. அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், தத்மயின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா, அல்லாஹுவின் திக்ர், அல்லாஹுவின் நினைவால் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இத்மீனானுல் கல்ப் சொல்லிட்டு காமன் ஒரு ரூல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு சட்டம். அலா, தெரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா வாசிகளே, அலா, தெரிந்து கொள்ளுங்கள் ஜப்பான் வாசிகளே, அரேபியாவை சார்ந்தவர்களே, சைனா வாசிகளே, ரஷ்யா வாசிகளே, அலா, தெரிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி பெறும். ஒரு மனிதன் எல்லாமே கிடைச்சிருச்சு, அவனுக்கு ஒண்ணு அது காலியாவே இருக்கும். ஒன்னு பாருங்க, சத்தியம், ஹக், சத்தியத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது, ஹக். அது மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் மனிதன் எதிர்பார்க்கிற நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அது எப்போது கிடைக்கும்? முஸ்லீம்கள் போய் சொல்ல வேண்டும். முஸ்லீம்களிடத்தில் இருக்கிறது ஒரு உயிரோட்டமான ஒரு நூல், உயிரோட்டமான ஒரு கிதாப், ஒரு நூல், ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு சமுதாயம் செட்டு போயிருக்கு. இருக்கக்கூடிய நூல் எப்படிப்பட்டது? உயிர் தரக்கூடியது, உயிரோட்டமான ஒரு நூல், குரான், அருள்மறை குரான். ஆனால் குரானை ஏற்றிருக்கிற இந்த சமுதாயம் செட்டு போயிருக்கிறது. இவர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள்? இந்த உலகத்தில் உண்பது, உடுத்துவது, வாழ்வது, சாவது, இதுதான் நமது வேலை. இல்லை, இது நம்முடைய வேலை கிடையாது. இது உலகத்தில் எல்லோரும் செய்யக்கூடிய வேலை. நமது வேலை என்ன? ஒமன் அஹ்சனு கவுலன், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், ஒமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். ஒமன் அஹ்சனு கவுலன், இவனை விட அழகான பேச்சை, அழகான வார்த்தையை சொல்லக்கூடியவன் யாராக இருக்க முடியும்? அழகான பேச்சு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அழகான பேச்சு, அஹ்சனு கவுலன். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னென்ன பேச்சு பேசுறான், எப்படி இப்படி எல்லாம் பேசுறான், மனைவி கிட்ட, பிள்ளைங்கள்கிட்ட, இது எல்லாத்த விட கஸ்டமர்கள்ட்ட, வியாபாரிகள்ட்ட எப்படி எப்படி எல்லாம் பேசுறான். வாணிபமே கோயில், வாடிக்கையாளர்களே தெய்வம், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்மை பொறுத்தவரையில் படைத்த இறைவன் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான், வேற எதுவுமே கடவுள் கிடையாது, வேற எதற்கும் தெய்வீக அந்தஸ்து தரக்கூடாது. எல்லாம் சொல்லி காட்டுறான், அஹசனு கவுலன், சிறந்த சொல், சிறந்த வார்த்தை. அது என்ன? ஒமன் அஹசனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி வாருங்கள். மனிதர்களை அல்லாஹோடு தொடர்பு, அல்லாஹோடு சம்பந்தப்படுத்துவது, மனிதர்களை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் சிறந்த வார்த்தைகள்.
ஒரு நாளைக்கு இது போல் எத்தனை வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் கணக்கெடுத்து பாருங்க. தூங்கும் போது இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கள் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி பிஸ்னஸுக்கு இவ்வளோ பேசினேன், அதாவது கஸ்டமர்களுக்கு இவ்வளோ பேசினேன், சொந்தக்காரங்கள்ட்ட இவ்வளோ பேசினேன், இது பேசினேன். அல்லாவின் விஷயத்தில் ஆனால் அதில் சிறந்த வார்த்தை எது? அஹசன் கவுலன்கிறது பாங்கு சொல்றது, அதுவும் அதில் வரும். ஏன்னா அல்லாவை நோக்கி வாருங்கள், ஹையால சலா ஹையால ஃபலா பாங்குங்கிறதும் ஒமன் அஹசன் கவுலன் மிம்மன் தஹா இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய, தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் சிறந்த வார்த்தைகள். அல்லாஹுடனான தொடர்பை துண்டிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் மோசமான வார்த்தைகள் உலகத்தில். ஒமன் அஹ்சன் கவுலன் மிம்மன் தஹா இலல்லாஹி வஅமில ஸாலிஹன், நற்செயல்களை செய்கிறார், செய்துவிட்டு அவர் சொல்கிறார் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவன், எனக்கு ஒரு ஸ்பெஷல்லாம் கிடையாது, மற்ற முஸ்லிம்களைப் போல் நானும் ஒருவன், எல்லா முஸ்லிம்கள் எப்படியோ அதே போல் நானும் ஒரு முஸ்லிம். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அதனால் இந்த உலகத்தில் நம்முடைய பொறுப்பு, நம்முடைய பணி மார்க்கத்தை விளங்குவது. ஆனால் இதுக்கு என்ன தேவைப்படுது? மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு மூன்று அடிப்படைகள் தேவைப்படுகிறது. ஒன்று இல்ம், என்ன பிரச்சாரம் செய்யணும், என்ன சொல்லணும், அது தேவைப்படுது. ஏன்னா எது எதுவுமே தெரியல போய் பிரச்சாரம் பண்ண போயிடக்கூடாது. அல் இல்ம், அதுக்காக வேண்டி படித்து பெரிய அஜர்த்தா, பெரிய அல்லாமா, பெரிய ஆலிம் சாவாத்தா இருக்கணும். இந்த ஆலிம்ங்கிறது அந்த இது அவ்வளோ 7 வருஷம் படித்தாதான் ஆலிம், 8 வருஷம் படித்தாதான் ஆலிம், டிகிரி வாங்கினது ஆலிம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏகத்துவத்தை புரியணும் அவ்வளோதான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் தெரியணும், ஹராம் ஹலால் தெரியணும், சொர்க்கம் நரகம் தெரியணும், ஆகிரத்தை பற்றி தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும். இத்தனை வருஷம் படித்தாதான், டிகிரி வாங்கினா தான் ஆலிம், டிகிரி வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறான், அவர் ஆலிம் படித்து என்ன இருக்குது? எப்படி ஜக்காத்து பொருளாதார ஜக்காத் இருக்குதே, ஜக்காத் கொடுப்பதன் மூலம் பொருளாதாரம் தூய்மை அடையும். அதே போல கற்ற கல்வி இருக்குதே, இந்த கல்வியை செலவு பண்ணணும், செலவு செய்வதன் மூலம் கல்வி தூய்மை அடையும். இல்லாவிட்டால் நாளுக்கு நாள் அந்த கல்வி அழுக்கடைந்து கொண்டே செல்லும். மார்க்க கல்வி, கற்றதை நீங்கள் சொல்லணும். எதற்கு கற்றீர்கள்? நீங்க படிச்சு பட்டவாங்க எதுக்கு? மார்க்க கல்வியை எதற்காக கற்றீர்கள்? அப்படியே இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இன்ஃபர்மேஷன் சேர்ப்பதற்கு பேர் கல்வி இல்லை, ஷேர் பண்ணணும். தெரிந்து கொண்டதை மக்களுக்கு சொல்லுங்கள், பிரச்சாரம் செய்யணும், சொல்லணும். அப்ப ஒண்ணு இருக்குது இல்ம், எதை சொல்லணும் இது சொல்லக்கூடாது, இல்ம் இருக்கு. ரெண்டாவது இருக்குது மென்மை, சொல்லணும் ஆனா அதே சமயத்தில் மென்மை. இது ரொம்ப முக்கியம், இதுதான் முக்கியமே, இதுதான் நம்மகிட்ட இல்லை. காரணம் என்ன? ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்தாங்க, கிராமவாசி ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்? நேரா போனார் பள்ளிவாசல்ல, மஸ்ஜிதுல, பள்ளிவாசல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுல நேரா போனார். மூலையில உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சார், யூரின் போக ஆரம்பிச்சார். பள்ளிக்குள்ள தொழுற இடத்துல மஸ்ஜிதுல சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? போடுற போடல அவ்வளவுதான், அவன் சிறுநீர் மட்டும் இல்ல, அவன் குடிச்ச பால் எல்லாம் எல்லாம் வெளியே வந்துடும் அடிக்கிற அடியில. இது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாத்தினுடைய தாலீம் தர்பியத் வேற, உலகம் எதிர்பார்க்கிற மாதிரி கிடையாது. பாருங்க, ஒண்ணு இருக்குது வீரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற வீரர்கள் உலகத்திலே கிடையாது. மனித இனத்திலேயே, முழு மனித இனத்திலேயே மிக பெரும் மா வீரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகப்பெரிய வீரர்கள். போர்க்களத்தில் எல்லோரும் ஓடிவிட்டாலும் சரி, எதிரிகளை நோக்கி முன்னால சொல்லிட்டே போவாங்க, அன நபியுல்லா கதி, நான் நபி, நான் பொய்யன் இல்லை, நான் ஏன் பின்வாங்கி ஓடணும், வா. முழு மனித இனத்திலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற வீரர் கிடையாது. ஆனா அதே சமயத்தில் எல்லா நேரத்திலும் தனது வீரத்தை காட்டுவது அது முட்டாள்தனம்,
அது கோழைத்தனம். இந்த டிஃபரண்ட் புரிஞ்சுக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரர் தானே, ஆனால் ஹிஜ்ரத் போகும்போது நேரா மக்காவில இருந்து மதீனாவுக்கு போவாம குகைக்குள் போய் ஏன் உட்கார்ந்தார்கள்? உட்கார்ந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்தாங்களா இல்லையா? எதிரிகள் தேடிக்கொண்டே வந்துட்டாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு வந்துட்டாங்க? முன்னால வந்துட்டாங்க, மேல நிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, எதிரி பக்கத்துல வந்துட்டான், மேல பாக்கறவன் கீழே பார்த்தா நம்ம வாண்டிக்குவோம், வீரர் தானே, என்ன செய்திருக்கணும், வெளியே வந்து டே வாடா பார்க்கலாம், வாடா உனக்கு ஒத்தை ஒத்து மோதி பார்க்கலாம், வாடா சொல்லிருக்கணுமா இல்லையா? என்ன சொல்லல, வீரங்கிறது வேற, எல்லா இடத்திலும் வீரத்தை காட்டுவது முட்டாள்தனம், வரிகட்டிய முட்டாள்தனம். அதனால இன்னும் சில பேர் என்ன செய்வோம் தெரியுங்களா, சபூர் பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், உங்களுக்கு நடந்தாலும் நீங்க பொறுமையா இருப்பீங்க, எங்களுக்கு நடக்குது அப்படின்னா நம்ம கொலையாவே இருக்கணுமா, கை கட்டிட்டு இருக்கணுமா, தலையை காட்டிட்டு இருக்கணுமா? அது அர்த்தம் கிடையாது. அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறது, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன, அதை யோசிக்கணும். இதுக்கு பேர் தான் வைன் தஸ்பிரு வதத்தகு லா யதுருக்கும் கைதுஹும் ஷைஆ. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், வைன் தஸ்பிரு, நீங்கள் சபர், பொறுமையாக இருந்து, அதாவது டிஆக்டிவேட், அதாவது செயல்படாம இருக்கிறதுக்கு பேர் சபர் கிடையாது, சபர் தக்வா. வைன் தஸ்பிரு வதத்தகு, பொறுமை, இரையச்சம், இந்த இரண்டையும் கடைபிடித்தால் லா யதுருக்கும் கைதுஹும் ஷைஆ, எதிரிகளுடைய எந்த சூழ்ச்சியும் உங்களை எதுவும் செய்து விடாது. சபுரு தக்வா. அதனால வீரம்ங்கிறது முரட்டுத்தனத்தை எல்லா இடத்திலும் முரட்டுத்தனம் காட்டுறது, ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன். சமுதாயம் எப்படி நினைக்கிறதோ நம்மை மாற்றுவதற்கு நாம மாறிடக்கூடாது, நாம் சமுதாயத்தை மாற்றணும். இது இது புரியணும். பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஒரு டாக்டர் போறாரு, பைத்தியக்காரர்களை தெளிவுபடுத்துறதுக்கு போறாரு, பைத்தியக்காரங்க தெளிவாகல, நாளாக நாளாக இதாயிருச்சு. இவர் மாறிட்டாரு, இவர் பேச ஆரம்பிச்சார், நான் தான் இந்த நாட்டு ஜனாதிபதி சார், நீங்க டாக்டர் இல்லையா, நான் தான் இந்த நாட்டு ஜனாதிபதி போச்சு. பைத்தியங்களை தெளிவு பண்ண வந்த மருத்துவரே இதாயிட்டாரு. அப்படி இருக்கக்கூடாது. சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டுமே தவிர, சமுதாயம் எப்படி நம்மை மாற்ற விரும்புகிறதோ அப்படி நினைக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். நம்மளை எப்படியாவது வன்முறையாளர்களாய், வன்முறை செய்யக்கூடியவர்களாக மாற்றி, பயங்கரவாதிகளாக மாற்றி, குழப்பம் செய்பவர்களாக மாற்றி, கிளர்ச்சியாளர்களாக மாற்றி, எப்படியாவது ஒரு தீவிரவாத பட்டத்தை கொடுத்து எப்படியாவது கேவலப்படுத்தணும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாதிரி நம்ம மாறிடக்கூடாது. வீரம்ங்கிறது வேற, விவேகம் அடுத்த ஸ்டெப் எப்படிங்கிறது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒருத்தர் நேரா வந்தார், மூலையில உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சார். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? நபி தோழர்கள் நேரா போனாங்க, அடிக்க போனாங்க, மா மா என்ன பண்ற, என்ன பண்ற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தடுத்தார்கள், உட்காருங்க உட்காருங்க, ஒரு தீமை தானே, தடுக்க வேண்டியது தானே, ஏன் தடுக்கல? சஹாபாக்கள் தடுத்த நேரத்தில் தடுக்கவில்லை, விட்டுருங்க போகட்டும். அவர் சிறுநீர் கழிக்கும் வரை நின்று கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த ஹிக்மத்தை தரணும். முரட்டுத்தனம், வீரம், அடிக்கிறது, உதைக்கிறது, முரட்டுத்தனம், அதுவல்ல விஷயம். இப்ப பாருங்க, சஹாபாக்களும் தடுத்தார்கள், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்காதீங்க, சிறுநீர் கழிக்கட்டும். சிறுநீர் கழித்த பிறகு அவர் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னமல் மசாஜித், இந்த ஊடகங்களுக்கு தெரியும் இதெல்லாம், இந்த செய்திகள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருந்தார்கள் தெரியும். கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னமல் மசாஜிது லம் துப்ன லிஹாதா, அன்பரே, இது வழிபாட்டு தலங்கள், இந்த வழிபாட்டு தலங்கள்ல இந்த மாதிரி செய்யக்கூடாது, இங்கே சிறுநீர் கழிக்க கூடாது, இது தொழும் இடம், அல்லாஹ்வை வணங்கும் இடம், குர்ஆன் ஓதும் இடம், திக்ர் செய்யும் இடம் என்று பிரச்சாரம் செய்தார்கள். இப்ப அவனுக்கே ஏக்கம் வந்துடும், எதிராளி அடுத்த தடவை அந்த காரியத்தை செய்யக்கூடாது, இப்படி செய்தால் நாம் தீமையை தடுப்பதில் வென்று விட்டோம், நன்மை தீமை விஷயத்துல, மார்க்க பிரச்சார விஷயத்தில் நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சில பேர் போய் அடிச்சிருவான், அந்த மாதிரி ஏதாவது பாருங்க, பள்ளியாசல யாருக்கும் தெரியாம இப்படி வந்துருவாங்க, சில பேர் வேஸ்ட் இப்படி கட்டிட்டு வருவான், சில பேர் இப்படி வருவான்,
என்ன செய்யறான், அப்படியா அந்த இறங்க வீட்டுல அந்த ஆளை கூப்பிடுறேன், அப்புறம் தான் தெரியும் ஓ நம்ம வேறமா வேற ஆள் கை வச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ மார்க்க பிரச்சாரத்தை செய்யும் போது நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த மாதிரியான நேரங்களில் வீரத்தை காட்டக்கூடாது, மென்மை. இப்போ முதல்ல என்ன வேணும், இல்ம். ரெண்டாவது என்ன வேணும், மென்மை. மூன்றாவது என்ன வேணும், சபர், ரிசல்ட். நம்ம சொன்ன உடனே சமுதாயம் மாறினும் எல்லாம் நேரவழிக்கு வந்துடணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பொறுமையா இருக்கும், சபர். இந்த மூன்று அடிப்படைகள் மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு அவசியம் என்று யார் சொல்றா, ஷேகுல் இஸ்லாம் அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த செய்திகள் உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்து வாழ்க்கையிலே கடைபிடித்து நடப்பதற்கான பக்குவத்தை எல்லாம் எல்லோருக்கும் தந்திருவானாக. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من ارضنا او لتعودن في ملتنا انبركنيه சகோதர சகோதரிகளே, மார்க்க பிரச்சாரம் செய்ய வந்த இறை தூதர்கள் உலகத்தில் அவர்கள் மிரட்டப்பட்டார்கள். பொதுவாக மார்க்க பிரச்சாரம் செய்யும் போது அல்லது அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கும் போது அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பலவிதமாக மிரட்டல்களை தருவார்கள். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவும் மினல் முஜ்ரிமீன், ஒவ்வொரு நபிக்கும் இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் எதிரிகளில் குற்றவாளிகளில் ஒருவரை எதிரியாக்குவோம். ஏன்னா நபியினுடைய பிரச்சாரத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பிசினஸ் அவனுடைய பிசினஸ் பாதிக்குது, அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வேட்டு வைக்கப்படுது, இப்படி பாதிக்கப்படக்கூடியவர்கள் இறை தூதர்களுக்கு எதிரியாகி விடுவார்கள். இப்போ இறை தூதர்களுக்கு எதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இறை தூதர்களுடைய பணிகளை செய்யும் போது நமக்கும் எதிரியாயிடுவாங்க. எதிரியாகி அவங்க எப்படி மிரட்டுவாங்க தெரியுங்களா, இது பாருங்க, இது குரான் நல்லா சொல்லி காட்டான். என்ஆர்சி சிஏபி சிஏஏ இதெல்லாம் குரான்ல பார்க்கலாம், இன்னைக்கு இறங்கிய வசனங்கள் மாதிரி தெரியும் குரான்ல. இங்க படிச்சீங்கன்னு சொன்னா சூரத்து இப்ராஹிம்ல 14வது ஆயத் எப்படி மிரட்டுகிறார்கள், வகால அல்லதீன கஃபரு லிருசுலிஹிம், இறை மறுப்பாளர்கள் இறை தூதர்களை பார்த்து சொன்னார்கள், லநுஹ்ரிஜன்னகும் மின் அர்தினா, எங்கள் நாட்டை விட்டு ஊரை விட்டு உங்களை வெளியாக்கி விடுவோம், அல்லது உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு பழையபடி எங்க மதத்துக்கு நீங்க வந்துடணும். இன்னைக்கு அதான் நடக்குது. ஒண்ணு பாகிஸ்தானுக்கு ஓடுங்கிறான், வெளியே போய் இங்க இருந்து உனக்கு நிறைய நாடுகள் இருக்கு, இல்லைன்னா தாய் மதத்துக்கு திரும்ப அப்படின்றான். இதே போன்ற மிரட்டல்கள், இறை தூதர்களை பார்த்து மிரட்டல். ஒன்று, எங்க நாட்டை விட்டு உங்களை விரட்டிடுவோம். இதே போன்று கஹஃப் வாசிகள் சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னக்கும் ஈ யஸஹரு அலைக்கும் யர்ஜுமூக்கும், இந்த காலத்தில் இல்ல எல்லா காலத்திலும் எதிரிகள் இப்படித்தான் மிரட்டுவார்கள். ஒன்று, எங்க நாட்டிலிருந்து உங்களை விரட்டி விட்டுவோம், அல்லது நீங்க தாய் மதத்துக்கு எங்க மதத்துக்கு பழையபடி திரும்பிடுங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், லன்னுஹுலி கன்ன வாலிமீன், நீ யார அது முடிவு பண்றதுக்கு, ஒருவன் வாழ்வது இருப்பது நாட்டில் இருப்பது நாட்டை விட்டு போறது முடிவு பண்றதுக்கு நீ யாரு, லன்னுஹுலி கன்ன வாலிமீன், இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை நாம் அழித்தே தீர்வோம். குரான், எல்லா காலத்திலும் குரானை படியுங்கள், எல்லா விதமான நோய்களுக்கும் குரானில் ஆறுதல் மருந்து இருக்கிறது. இன்றைக்கு சொல்வதை போல் இருக்கிறது, வல நுஸ்கி நன்னகுமுல் அர்த் தாலிக்க லிமன் ஹாஃப மகாமி வஹாஃப வாயி, சொல்லி காட்டுறான், அவர்களை அழித்து விடுவோம், அநியாயக்காரர்கள் ஆட்சியாளர்களை அழித்து விட்டு, வல நுஸ்கி நன்னகுமுல் அர்த், நீங்கள் பெருமையோடு இந்த பூமியில் நீங்கள் வாழ்வீர்கள், உங்களை வாழ வைப்போம், அல்லாஹ்வின் வாக்குறுதிகள். ஆனா இது யாருக்கு, ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ, யார் என்னை அஞ்சுகிறார்களோ, وَخَافَ وَعِيدِ, قِيَامَتَي மறுமையை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு. அதனால இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒரு பக்கம் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அதை செய்யறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன,
மறுமை நாள், மவுத், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, மௌத்துக்கு பிறகுள்ள தயாரிப்பு, அதை பற்றி நாம் அஞ்ச வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்திகள் உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்து வாழ்க்கையிலே கடைபிடித்து நடப்பதற்கான பக்குவத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸாஹாபி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்முடைய இந்த ஆட்சியாளர்கள் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை நம்முடைய போராட்டங்கள் பலவீனமடையாமல் நாளுக்கு நாள் வீரியமடைய வேண்டும். நாம் எப்போதுமே தளராமல் இதற்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த குடியுரிமை சட்டம் இது முற்றிலுமாக ஆட்சியாளர்கள் திரும்ப பெற வேண்டும், வாபஸ் பெற வேண்டும். இது ஒன்று தான் முஸ்லீம் சமுதாயம், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்திய மக்கள் அவர்களுடைய விருப்பம். இந்த சட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றே ஆக வேண்டும். இது ஒன்று தான் நம்முடைய கோரிக்கை. வாபஸ் பெறும் வரை நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால நாளுக்கு நாள் அந்த போராட்டங்கள் டெல்லியில் வேற வேற வட மாநிலங்களில் நமக்கெல்லாம் தெரியும், போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆனால் ஆட்சியாளர்களுடைய இந்த விதமான ஒரு பயமும் இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த NPR கணக்கெடுப்பு ஆரம்பிச்சுட்டு தான் சொல்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் தான் சொல்லணும், முடிவெடுக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், இப்போ இவங்களுக்கு ஒத்துழைக்கிறதா அல்லது ஒத்துழைக்காமல் இருப்பதா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழி, ஒரு நிர்பந்தமான நெருக்கடியான சூழ்நிலையில் முஸ்லீம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான அவனுடைய போராட்டங்கள் இன்னும் பலமடைய வேண்டும். அந்த சட்டத்தை வாபஸ் பெறும் வரை நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலத்திலும் அந்த சட்டம் நம்முடைய குடியுரிமை பற்றி கேட்பதற்கு இவர்களுக்கு தகுதியே கிடையாது, இவர்களுக்கு அருகதையே கிடையாது, அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லைன்னு நம்ம சொல்ல வர்றோம். நம்முடைய குடியுரிமையை பற்றி கேட்பதற்கு பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லை, நீங்க அதுக்கு அங்க வரல, பிரதமர் போஸ்டுக்கு உள்துறை மந்திரியாக நீங்க அதுக்கு வரல. இது ஒண்ணுதான் நம்முடைய கோரிக்கை. அதனால அதற்காக நம்முடைய பொருளாதாரமும் சரி நேரத்தையும் சரி நாம் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நாளைக்கு சனிக்கிழமை காலையில அதற்கான ஒரு போராட்டம் நடைபெற இருக்குது. கிண்டி, அது என்ன இடம் அது, கிண்டி அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டா, ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல இருந்து அந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யார் போராட்டம் நடத்தினாலும் சரி அதுல கலந்து கொள்ளுங்கள். இந்த அமைப்பு அந்த அமைப்பு இந்த ஜமாத்து இதுக்கு மேலேயும் தேவையில்லை, இதுக்கு மேலேயும் அமைப்பு ஜமாத்து அதுன்னு சொல்லியிருந்தா இன்னும் அடி விழும், இன்னும் எதிரிகள் அல்லா சாட்டி விடுவான், இதுக்கு பிறகாவது திருந்துங்க அப்படின்னு சொல்லி அல்லா இந்த மாதிரியான ஒரு எதிரியை தூண்டி விட்டுருக்கிறான். ஆகையினால அல்லா ரபுல் ஆலமீன் இது போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தையும் சரி நேரத்தையும் சரி நாம் செலவு செய்ய வேண்டும். அத்தகைய உணர்வு உள்ள முஸ்லீம்களாக அல்லா ரபுல் ஆலமீன் கரெக்டாக 10 மணி, நாளைக்கு 10 மணி, சனிக்கிழமை 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் சுன்னத்